हलो फ्रेंड्स वेलकम टू नितलम चैनल नितलम चैनल இன்னைக்கு வந்து எலும்புகளை வலுவூட்டக்கூடிய எலும்பு தேய்மானத்துக்கு சரி பண்ணக்கூடிய சுவையான டேஸ்டான கருப்பு உளுந்தை வச்சு புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த உளுந்து புட்டு வந்து வாரத்துல ஒரு முறை பெண்கள் எடுத்துக்கிட்டா உடம்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரி பண்ணும். அது மாதிரி மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மாதவிடாய் ஆகுறதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ரெகுலர் ஆகும். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அந்த வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உளுந்து களி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரெகுலர் ஆகும். நான் வந்து இந்த ரெசிபிக்கு 200 கிராம் முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து கருப்பு உளுந்து முழு உளுந்தாக எடுத்துக்கிறேங்க, அப்போ தான் நல்லது. கடாய் வந்து நல்ல அடி கனமான கடாயை எடுத்துக்கிறேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உளுந்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. இப்போ அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுக்க வறுக்க நல்ல வாசனை வரும். ரொம்பவும் தீஞ்சிடாமல் வாசனை வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இது வந்து படபடன்னு பொரிஞ்சு ரெடியாகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து கூட சேர்த்து நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக உளுந்தும் அரிசியும் ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பவுடராக இருந்தால் கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஏலக்காயாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்து அடிச்சுக்கிறேங்க. இது வந்து நல்லா அரைச்சாச்சு, கொஞ்சம் நர நரன்னு இருக்குது. இதை வந்து சளிச்சுக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மாதம் வரை கெட்டே போகாது. வறுத்துருந்ததுனால பூச்சியும் பிடிக்காது, அதே மனத்தில் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நர நரன்னு இருக்கிறத பருப்பு பொடி செய்யும்போது இல்லைன்னா இட்லி பொடி செய்யும்போது சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லா மாவையும் சளிச்சாச்சு. சளிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல வந்து அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி எது பண்ணணும், உடச்சி விடும்போது அப்படியே உதிரணும். அந்த மாதிரி பக்குவம் வர்ற வர தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்குது, அதை கையில் நம்ம வந்து உதுத்து விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் மிக்சி சாரில் சேர்த்து அடித்தோம்னா கட்டி எதுவும் இருக்காது, நல்ல பொழுபொழுப்பாக இருக்கும். இப்போ வந்து இட்லி தட்டில் துணி சேர்த்துருக்கேன், ஈர துணியை அதில் சேர்த்துட்டு பரப்பி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கிறத அந்த டைமில் இதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. 4 to 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் முன்னாடி உள்ள கலருக்கும் இப்போ சூப்பராக வெந்துருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ எடுத்துட்டு அந்த துணியில் ஒட்டுனது இந்த மாதிரி பண்ணினோம்னா உதிர்ந்துடும். சூப்பரான கமகமன் வாசனையான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வறுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து கூட முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவும் ஹெல்த்தியானது. அடுத்து இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் சேர்க்கலாம், இல்லட்டுனா கருப்பட்டியை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லட்டுனா பனங்கற்கண்டை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டம்ளரில் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஹெல்த்தியானது. வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கிறேங்க. எந்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. உடம்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.